ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி வந்து நேம் என்னென்னா ஆண்ட்ரோமாக்கி. இதில் வந்து நம்ம என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்கன்னு பார்க்கலாம். கேரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸ்டோரி ரொம்ப ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ரோமாக்கி, இவங்க தான் வந்து மெயின் ஹீரோயின். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஹெக்டர் அண்ட் இவங்களோட சன் வந்து ஆஸ்டெனாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிரஸ். ஃபிரஸ் வந்து யார் அப்படின்னா, ஃபிரஸ் வந்து ஒரு கிங்கு, எப்பிரஸோட கிங். எப்பிரஸ்ன்றது ஒரு நாடு. அண்ட் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஆண்ட்ரோமாக்கியை வந்து லவ் பண்ணுறாரு. பட் ஆண்ட்ரோமாக்கி வந்து இவரை லவ் பண்ணல. ஆண்ட்ரோமாக்கி வந்து ஆக்சுவலாக ஹெக்டரோட ஒய்ஃப் இல்லையா. ஹெக்டர் என்ன பண்ணிடுறாருனா ஒரு வாரில் ஃபைட் பண்ணி அந்த வாரில் அவர் இறந்து போயிடுறாரு. இறந்ததுக்கப்புறமா வந்து ஒரு விடோவாக ஆயிடுறாங்க ஆண்ட்ரோமாக்கி. அவங்க சன்னு வந்து அவங்க கூட தான் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஃபிரஸ் வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரோமாக்கி கிட்ட ரொம்ப வற்புறுத்தி கேட்குறாரு. ஓகேவா, அது அப்படி போகும். அதுக்கப்புறம் ஹெர்மியோனின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மெனலஸ் அண்டு ஹெலன். இவங்களோட டாட்டர் தான் வந்து ஹெர்மியோனி. மெனலஸ் வந்து யார் அப்படின்னா ஸ்பார்ட்டான்னு ஒரு நாடு இருக்குது, அந்த ஸ்பார்ட்டாவோட கிங்கு தான் வந்து மெனலஸ். அண்ட் ஹெலன் வந்து யாருன்னா அவங்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விமன். அவங்களுக்காக வந்து போர்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பொண்ணு அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெர்மியோனி. ஹெர்மியோனி வந்து ஃபிரஸ் வந்து லவ் பண்ணுறாங்க. பட் ஃபிரஸ் வந்து ரெசிப்ரோகேட் அந்த லவ்வை வந்து கொடுக்கவே இல்லை. இது எப்படின்னா நம்ம அப்படி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆரஸ்டஸ். ஆரஸ்டஸ் வந்து அகமெனோனோட சன். அண்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஹெர்மியோனியை லவ் பண்ணுறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஆஸ்டினாக்ஸ் நமக்கு யாருன்னு தெரியும் இல்லையா, அதாவது வந்து ஹெக்டர் அண்ட் ஆண்ட்ரோமாக்கியோட சன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இவங்க கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட். அவங்க வந்து குட் அட்வைசஸ் தான் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அவங்க இந்த மெயின் கேரக்டர்ஸ் வந்து அவங்க அட்வைஸ்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு புதுசாக அவங்களோட மைண்ட் என்ன சொல்லுதோ அதைப்படி தான் செஞ்சிட்ருப்பாங்க இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆரஸ்டஸோட வந்து ஃப்ரெண்டு வந்து யாருன்னா ஃபிலடஸ். அண்ட் ஃபிரஸோட ஃப்ரெண்டு வந்து யாருன்னா ஃபீனிக்ஸ். ஆண்ட்ரோமாக்கியோட ஃப்ரெண்டு யாருன்னா செஃபைஸ். ஹெர்மியோனியோட ஃப்ரெண்டு யாருன்னா க்ளியோன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கேரக்டர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டோரி வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆக்ட் எல்லாத்தையுமே வந்து நான் சம்மரியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.